வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க நம்ம வந்து இன்னைக்கு ஒரு துவையல் ரெசிபி பார்க்கலாம். புதினா துவையல் தான் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், ஒரு பெரிய கட்டு புதினாவை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டுலேருந்து மூணு கறிவேப்பிலை இந்த மாதிரி அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி புதினாவில் பாதி அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. ஒரு இது வந்து காரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன், ரெண்டு பச்சை மிளகாய். இது வந்து இப்போ காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் காரம் புளிப்பு உப்பு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வேணால் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி, பாருங்கள் இவ்வளோ புளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து புதினாலாம் ஆஞ்சிட்டு அப்புறமா இதில் பாருங்கள் அப்படியே ரூட்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு சின்ன ஈவன் என்ன ஒரு வேஸ்ட்டு கண்டெய்னரில் கூட கொஞ்சமாக மண் போட்டு நீங்கள் நட்டு வச்சுட்டிங்கன்னா புதினா வந்து இப்போ வந்துடும். ஏன்னா மழை வர்றதுனால சீக்கிரமாக துளுத்து வந்துடும். பாருங்கள் இங்கெல்லாம் அப்படியே இருக்குது, இதெல்லாம் அப்படியே வந்துடும். ஒரு ஒன் வீக்கில் எல்லாமே வந்து சின்ன சின்ன லீவ்ஸ் வந்துடும். ஸோ அதனால வேஸ்ட் பண்ணாமல் இதை பிளான்ட் பண்ணி விடுங்க. அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இப்போ தாளிக்கே பெருங்காயம், எண்ணெய், உப்பு, அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள் வாணலி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எடுத்த உடனே இந்த உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். போட்டு நல்லா செவக்க வதக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து பருப்பு ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க, நிறைய பெருங்காயம் போட்டுக்கோங்க. புதினா துவையல் வந்து ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். புதினா வதங்கட்டும் சொல்லிட்டு அப்படியே நான் இதையும் போட்டுடுறேன். கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு புதினா கறிவேப்பிலை மட்டும் போடுங்க. ஒரே நிமிஷத்துக்குள்ளேவே வந்து புதினா நம்ம ஃபுல் இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருந்தது, ஆனால் ஒரே நிமிஷத்தில் சுருண்டு போய் இவ்வளோன்னு ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு பெரிய கட்டு புதினா எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ கொத்தமல்லி இந்த புளியும் இப்படி பிச்சு போட்டுடலாம். இதுலேயே இப்போ இந்த புளி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அந்த காரமும் இருக்கணும், உப்பு இருக்கணும், அப்போ தான் புதினா துவையல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி. நம்ம இதுக்கு தேங்காயெல்லாம் போட போகிறதில்ல, வெறும் புதினா கொத்தமல்லியில் தான் வந்து இது இருக்க போகுது. இதுக்கு பேஸ் வந்து உளுத்தம் பருப்பு, அதனால தான் நிறைய ஒரு கைப்பிடி நிறைய உளுத்தம் பருப்பு போடுங்க. அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த சூட்லேயே வந்து அது வதங்கிடும், அப்படியே சுருண்டு போயிடும். புதினாவை மட்டும் நல்லா வதக்கிங்க. புதினாவும் கறிவேப்பிலையும் இல்லைன்னா கறிவேப்பிலை வந்து எல்லாம் கறிவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே போட்டால் தாளிக்கிறதுலாம் எடுத்து போட்டுருவாங்க பசங்க, எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதனால ஒரு ரெண்டு மூணு கொத்து கறிவேப்பிலை வந்து இதுலேயே போட்டு வதக்கிட்டிங்கன்னா அதுலேயே வதங்கிடும், அரைச்சிட்டு அப்புறமா தெரியாது. பாருங்கள் கொத்தமல்லியும் பாருங்கள் அப்படியே எல்லாம் வதங்கிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ நல்லா இதை ஆறட்டும். இந்த துவையலுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு இதுலேயே போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும்னு சொல்லிட்டு மிக்சியில் தண்ணியெல்லாம் விடாமல் ஜஸ்ட்டு ஓட்டி ஓட்டி தண்ணி தெளித்து தெளித்து தான் நம்ம ருப்பிட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட்டியாக தான் ருப்பிக்கணும். ஸோ சும்மா தண்ணி தெளித்து தெளித்து மிக்சி ஓடுறதுக்கு மட்டும் தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி ருப்பிக்கோங்க. நல்ல மணமாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை, இப்போவே நாங்கள் இன்றைக்கே இது காலியாகிடும். வந்த இன்றைக்கே இது சாதத்தில் போட்டு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்ல ஜீரணமாகும். இந்த கேஸ்ட்ரிக்கெல்லாம் இருந்துட்டு பசியே எடுக்கலை, ஜீரணமே ஆகலை,
வாயில டேஸ்டே தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த புதினா தொகையல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பசி எடுக்கும், நம்மள வந்து சாப்பிட நல்லா தூண்டும், டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் வந்து நல்லா டிக்கிள் பண்ணும், இது பசி நல்லா தூண்டி விட்டு நல்ல ஜீர்ணமும் ஆகும். ஸோ இந்த ஜுரம் அடிச்சுட்டு வாயெல்லாம் கெட்டு போயிருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்கள் புதினா தொகையிலும் மிளகு ரசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அமைச்சாங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.